guys, welcome back to a brand new video of Corner of Educational. So this is our 26th video, I think. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொரோனா அப்டேட் தான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டேரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஸோ நேரத்தை வீணடிக்க வேணாம். ஸோ இன்னைக்கான கேசஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14,842 பேர் வந்து இன்னைக்கு பாதிப்பில் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கான ரெக்கவர் கேசஸ் அதாவது வீடு திருமண கேசஸ் பார்த்தீங்கன்னா திருமணவங்க பார்த்தீங்கன்னா 9,142 கேசஸ் வந்து வீடு திரும்பியிருக்காங்க. அண்ட் தென் சென்னையில் எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 4,086 பேர் பாதிச்சிருக்காங்க. அண்ட் இவன் சென்னையில் வீடு திரும்பினவங்க இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 3,667 பேர் வந்து வீடு திரும்பியிருக்காங்க. அண்ட் சென்னையில் மட்டும் இறந்தவங்க பார்த்திங்கன்னா 25 பேர் இறந்துருக்காங்க. இது ரொம்ப ஓவராக இருக்குது. அண்ட் டோட்டலாக இன்றைக்கி இறந்தவங்க தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 80 பேர் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் இறந்தவங்க பார்த்திங்கன்னா 13,475 பேர் வந்து இறந்துருக்காங்க. நோ, ஓகே, கூல் டவுன். அண்ட் இன்னைக்கான ட்ரீட்மெண்ட் கேசஸ் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, ஸோ 100,000 கறந்துருச்சுங்க. அப்பா வேறு லெவல், 100,000 கறந்தது. அவங்கள வீடு திரும்பணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் இறக்குறாங்க. நோ. ஸோ இவங்களும் வீடு திரும்பணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,668 பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகே, நம்ம இதோட நம்ம நியூஸ் சேனல் முடிச்சிடலாம். தர் மீன் அவள் தான் இப்போ நியூஸே அவள் தான். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஷார்ட்டாக போட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ 9 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன டைம் இருக்கும் தெரில. ஸோ சாரி. ஓகே, நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போகாமல் அந்த நியூஸ் சேனல் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோடய சஜஷன், டெய்லி சஜஷன் சொல்கிறேன். ஸோ அதையும் கேளுங்க இந்த தடவை. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்களாம் கொரோனா கூடயே குடும்பம் நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு, எல்லோரும் கொரோனாக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட், நான் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி எல்லோரும் வெளியில் மாஸ்க் போடுறீங்கன்னு வழியே உள்ளே வீட்டுக்குள்ளேயும் மாஸ்க் போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இன்னொரு பாயிண்ட் வரும். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தட் மீன்ஸ் கொரோனா அப்டேட்டில் சொல்ல மாட்டேன். நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ, ஒரு தனி வீடியோவாக போடுறேன், ஒரு கண்டென்ட்டாக போடுறேன். கண்டென்ட்னு நினைக்காதீங்க, இட் இஸ் அ இன்ஃபர்மேஷன் நினைங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அண்ட் நிறைய பேர் மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், அப்புறம் கைகளை கழுவுங்க. வெளியில் போயிட்டு வந்தோடனே கைகளை கழுவுங்க. கொரோனா இருக்கிறவங்கக்கிட்ட போய் வம்பு செய்யாதீங்க. ஆக்சுவலி கொரோனா சில பேருக்கு இருக்கானே தெரில. அப்படி வீட்டில் ஆப்போசிட் ஹவுஸ் இல்லைன்னா நியர்பை ஹவுஸில் யாருக்கா இருந்தால் ப்ளீஸ் அவங்கக்கிட்ட போகாதீங்க. அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ கைஸ், நான் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா இப்போ என்ன டேனா சாட்டர்டே தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு நாளைக்கு, தட் மீன் நாளைக்கு ஃபுல்லாக சண்டே ஃபுல்லாக ஊரடங்கு இருக்கும். நாள் அன்னைக்கு தட் மீன்ஸ் மண்டே 4:00 வரைக்கும் இருக்கும். அண்ட் 4:00 மேலேயும் சில தட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஸோ அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள் என்னென்ன தட்டுப்பாடுகள்னு. ஆனால் நிறைய பேர் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ சாரி, நான் இதை வந்து எனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு தான் நான் போடுறேன். நோ ப்ராப்ளம், இதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்குமே. ஒரு சின்ன பையன் சொல்கிறான், சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் லைக்கும் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா, சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் மீ பவன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி சிஓ டெஸ்க். நாளைக்கு கொரோனா அப்டேட்டோட வரேன். பபாய். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய்.